நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு காவேரி வந்த கதை என்கின்ற தலைப்பில பெரியவர் மூலமாக பல அரிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது காற்றுக்காலம், ஆடி மாதம், ஆடி பிறந்து விட்டாலே பலத்த காற்று வீசுவது மட்டும் அல்ல, ஆடி பட்டம் தேடி விதை என்கின்ற ஒரு பழமொழியும் நமக்கு நினைவுக்கு வரும். ஆடி பெருக்கு என்று இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான தினம் உண்டு. அடுத்தது ஆடி பதினெட்டு என்று பதினெட்டாம் நாளை சொல்லுவார்கள். இந்த பதினெட்டாம் நாளுக்கும் பதினெட்டாம் பெருக்கு என்று ஒரு பெயர் உண்டு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளிலெல்லாம் வெள்ளம் கரை புரண்டு வரும். மழைக்காலம் ஆரம்பித்து குறிப்பாக மலைகளின் மேல் மழை பெய்து அதன் காரணமாக அருவிகளிலே நிறைய நீர் வந்து அருவிகளிலும் பெருக்கு ஏற்படும். குற்றாலம் போன்ற அருவிகளில் நின்று குளிக்க இயலாத அந்த அளவிற்கு வெள்ளப்பெருக்கு. இது ஒரு வகையில் காற்றோடு கூடின மாரி காலம். இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உண்டு என்று சொன்னால் அது ஆடி பதினெட்டாம் பெருக்கு. அந்த பதினெட்டாம் பெருக்குக்கு மிகப்பெரிய தொடர்புடைய ஒரு ஆறு உண்டு என்று சொன்னால் அது காவிரி. காவிரி ஆற்றிலே ஆடி பெருக்கை மிக விசேஷமாக கொண்டாடுவது என்பது வழக்கம். சமீப காலமாக காவிரி ஆற்றை பொறுத்த மட்டிலே நம் தமிழ்நாடு நீர் இல்லாமல் வறண்ட ஒரு நிலையிலே இந்த பெருக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழலே இல்லாமல் போகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், எங்கே பெரிய அளவிலே மழை நன்றாக பெய்ய வேண்டுமோ அங்கே பெய்யவில்லை, அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை என்று பதில். அடுத்து கர்நாடகத்தில் இருந்துதான் நமக்கு காவேரி இங்கே வர வேண்டும். பெய்கின்ற மழையும் அந்த நீரும் கர்நாடக தேசத்திற்கே சரியாக இருக்கிறது, இதில் எங்களுக்கே போதவில்லை, உங்களுக்கு எப்படி நாங்கள் தருவது என்று ஒரு கேள்வியும் அவர்களால் எழுப்பப்படுகிறது. இதற்கு பின்னாலே ஒரு பெரிய அரசியலும் இருக்கிறது. காவிரி தொடர்பான இந்த சிக்கல் இன்றைக்கு மட்டும் இல்லை. ஒரு ஆச்சரியம் போல புராண காலத்திலே, சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே கூட இருந்திருக்கிறது. இதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. காவேரி என்று சொன்னாலே சிக்கல் தானா, போராட்டம் தானா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. காவேரி ஆறு மகாபெரியவருக்கு மிக பிடித்த ஒரு நதி. பொதுவாகவே நதி, குளம் இவைகளை கண்டுவிட்டால் அதில் நீராடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருப்பவர் பெரியவர். அவருடைய அன்றாட கடமைகளிலே ஒன்று நதி நீராடுவது. தான் பயணிக்கின்ற வழியிலே ஒரு குளம் குட்டை இருந்தாலும் அதில் இறங்கி குளிக்கக்கூடியவர் பெரியவர். ஏனென்று சொன்னால், சற்று அழுக்கான நீராக இருந்தாலும் தாய்க்கும் தண்ணீருக்கும் தோஷமில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. அதனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த தண்ணீருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பை உத்தேசம் செய்து ஒரு சன்னியாசியாக விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் அவர் அதில் நீராடுவார். அதில் குறிப்பாக காவேரியில் நீராடுவதை அவர் வந்து ரொம்ப விரும்புவார். மிகப்பெரிய அகண்ட காவேரி ஓடும்போது கண்ணுக்கு மிகப்பெரிய அழகு. இந்த காவேரியை தொட்டு ஒரு தமிழ்நாட்டில் இப்பொழுது காவேரி பூம்புகார் என்கின்ற இடத்திலே கடலிலே கலக்கிறது. அது கர்நாடகத்திலே இருந்து ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் வந்து அதற்கு பிறகு மேட்டூரிலே இருந்து ஈரோடு, ஈரோடிலே இருந்து கொடுமுடி, கொடுமுடியிலே இருந்து திருச்சி, திருச்சியிலே இருந்து தஞ்சை, தஞ்சையிலே இருந்து அப்படியே அது பயணித்து கும்பகோணம் கடந்து நாகப்பட்டினம் சற்று முன்னால் இருக்கக்கூடிய பூம்புகார் சென்று பூம்புகாரில் இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே அது கலக்கிறது. ஒரு நீண்ட பயணம். குடகுமலையிலே உற்பத்தியாகின்ற இந்த காவேரி பூம்புகாரிலே கடலிலே கலக்கிறது. இதில் இது ஒரு இதனுடைய பாதையிலே 60% தூரம் தமிழ்நாட்டில், 40% தூரம் தான் கர்நாடகத்தில், இன்னும் குறைவு என்று கூட சொல்லலாம். அதனால
தொடக்கத்தில் உற்பத்தியாகின்ற இடத்திலே உள்ளவர்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை கடைமடையில் இருக்கக்கூடிய, அதாவது பூம்புகார் பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியை சார்ந்தவர்களுக்கும் உண்டு. இது நதிகளின் பின்புறத்திலே உலக அளவிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை, இது ஒரு நியாயம். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை, இந்த நியாயங்கள் பெரிதாக பின்பற்றப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள், அதை ஒட்டி வெட்டியும் ஒட்டியும் பலவிதமான கருத்துக்கள். நான் அந்த அரசியலுக்குள்ளே செல்ல விரும்பவில்லை. இந்த காவேரி இன்றைக்கு இருப்பது போல் அன்றைக்கு இல்லை. ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், குடகிலே உற்பத்தியான காவேரி அப்படியே நேராக ஒரு நேர்கோடாக ஓடி மங்களூர் என்கின்ற இடத்திலே கடலிலே கலக்கின்றவளாக இருந்தாள். அதற்கு பிறகு அகத்தியருடைய பெருமுயற்சியினாலே காவேரி, ஒகேனக்கல், திருச்சி என்று வந்து இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பள்ளம், சுவாமிமலைக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த பெரும்பள்ளம் என்கின்ற இடம் வரை வந்து அதற்கு பிறகு பூமிக்குள் விழுந்து பாதாள நதியாக ஓடிக்கொண்டிருந்தாள். இப்படி பாதாள நதியாக அந்த இடத்துல அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது என்றே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் அன்றைக்கு காவேரி இருந்த விதம். அப்படி பாதாள நதியாக ஓடிக்கொண்டிருந்த காவேரி அங்கிருந்து மண் மீது எப்படி ஓடினாள், அப்படி ஓடி சோழ நாட்டை வளப்படுத்தி அதற்கு பிறகு எவ்வாறு அவள் பூம்புகாரை அடைந்து கடலில் கடந்தாள் என்பதற்கு பின் புலத்திலே ஒரு தியாக வரலாறு ஒன்று இருக்கிறது. அநேகம் பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஏரண்டகர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை பற்றியும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவரால் தான் இது நடந்தது. அவராலும், அன்றைக்கு சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசனாலும் தான் இது சாத்தியமாயிற்று. இந்த சோழ அரசனும் ஏரண்டகரும் எவ்வாறு பெரும்பள்ளத்தில் விழுந்த காவிரியை தங்கள் சோழ தேசத்திற்குள் பாய வைத்தார்கள், அப்படி அவர்கள் பாய வைப்பதற்கு செய்த முயற்சி என்ன, அந்த முயற்சியின் விளைவு எப்படி ஏற்பட்டது என்பதை பெரியவர் விளக்கும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கிறது. அது என்ன, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.